வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வியட்நாமில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் சுற்றுப்பயணம். ஓட்டு எத்திரங்களில் குளறுபடிக்கு வாய்ப்பு உள்ளதாக சரத்பவார் பேட்டி. கொச்சையான வார்த்தைகளால் விமர்சித்து துண்டு பிரசுரம் செய்ததாக ஆம் ஆத்மி வேட்பாளர் கண்ணீர் விட்டு வருத்தம். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் பாரதி கோஷ் காரிலிருந்து பணம் பறிமுதல். வணக்கம். விரிவான செய்திகள். இந்திய வியட்நாம் இடையேயான வர்த்தகம் அடுத்த ஆண்டுக்குள் 15 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டும் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக வியட்நாம் சென்றுள்ளார். முதல் நாளில் அங்கு உள்ள இந்தியர்களுடன் கலந்துரையாடிய அவர் இன்று ஹனோய் நகரில் வியட்நாமின் துணை அதிபர் டாங் தி நோக் திங்கை சந்தித்து பேசினார். அப்போது இருநாட்டு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து இருநாட்டு தலைவர்களும் ஆலோசித்தனர். இதனையடுத்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் பேச்சுவார்த்தையின் போது ஆலோசிக்கப்பட்ட விவரங்கள் குறித்து விளக்கினர். அப்போது பேசிய வெங்கையா நாயுடு, அடுத்த ஆண்டுக்குள் இந்தியா வியட்நாம் நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் 15 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டும் என நம்புவதாக கூறினார். மேலும் இந்தியா வியட்நாமுக்கு இடையே நேரடி விமான சேவையை துவங்குவது குறித்து ஆலோசித்ததாக அவர் தெரிவித்தார். முன்னதாக வியட்நாமின் தேசிய வீரர்களின் நினைவிடத்தில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் மரியாதை செலுத்தினார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நிறுவனர் சரத்பவார் தேர்தல் பிரச்சாரம் செய்ய சதாரா வருகை தந்தார். அவர் அங்கு நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறிய போது ஓட்டு எந்திரங்களில் குளறுபடி நடைபெறுவதாக ஏற்பட்ட புகாரை தொடர்ந்து தேர்தலுக்கு முன்பு ஆந்திரா மற்றும் குஜராத்தில் நிபுணர்கள் மூலம் பரிசோதனை நடத்தி காட்டப்பட்டது. அதில் நான் கலந்து கொண்டேன். அப்போது ஓட்டுகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்றதை நான் நேரில் பார்த்தேன். எந்திரத்தில் ஓட்டு போடும் பட்டனை நான் அழுத்தினேன் என்றார். ஆனால் நான் போட்ட ஓட்டு தாமரைக்கு சென்றது. தனிப்பட்ட முறையில் எனக்கு அந்த அனுபவம் கிடைத்தது. எனவே ஓட்டு எந்திரத்தில் குளறுபடி ஏற்பட வாய்ப்புள்ளது. அனைத்து ஓட்டு எந்திரங்களிலும் தவறு நடைபெறும் என சொல்லவில்லை. ஆனால் குளறுபடிகள் மற்றும் தவறுகள் நடைபெற வாய்ப்பு இல்லை என்று கூற முடியாது. இந்த விவகாரம் குறித்து சில எதிர்கட்சிகள் நீதிமன்றத்தில் முறையிட்டன. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்களின் முயற்சி வெற்றி பெறவில்லை. ராஜீவ்காந்திக்கு எதிராக பிரதமர் மோடி கூறிய குற்றச்சாட்டுகள் துரதிருஷ்டவசமானது, நிரூபிக்க முடியாது. அவரது குடும்பம் நாட்டுக்காக பெரிய தியாகம் செய்துள்ளது. 2 தியாகிகளை நாட்டுக்கு தந்துள்ளது. எனவே அந்த குடும்பம் பற்றிய கருத்துக்களை மோடி மிக கவனமாக பேச வேண்டும். விடுமுறையை கழிக்க இந்திய ராணுவத்துக்கு சொந்தமான போர்க்கப்பலை ராஜீவ்காந்தி தவறான முறையில் பயன்படுத்தினார் என மோடி குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய ராணுவ கப்பலை பயன்படுத்தியதில் ஆட்சேபனை எதுவும் இல்லை. ராணுவ அமைச்சராக இருந்த போது போர்க்கப்பலில் நான் அந்தமான் சென்று இருக்கிறேன். அது கடலில் தான் பயணம் செய்கிறது. பிரதமராக இருப்பவர் அதை பயன்படுத்துவதில் என்ன தவறு இருக்கிறது என்று சரத்பவார் கூறினார். டெல்லி கிழக்கு தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் கௌதம் கம்பீர் தன்னை கொச்சையான வார்த்தைகளால் விமர்சித்து துண்டு பிரச்சுரம் செய்ததாக ஆம் ஆத்மி வேட்பாளர் கண்ணீர் விட்டு அழுதார். நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடந்து வருகிறது. 5 கட்ட தேர்தல்கள் முடிவடைந்த நிலையில் டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் 6வது கட்ட ஓட்டுப்பதிவு வரும் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. நாளை அங்கு பிரச்சாரம் ஓயும் நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த டெல்லி கிழக்கு தொகுதி ஆம் ஆத்மி வேட்பாளர் அதிஷி தன்னை எதிர்த்து போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர் கம்பீர் தன்னை கீழ்த்தரமாக விமர்சித்து துண்டு பிரச்சுரம் செய்துள்ளதாக கண்ணீர் விட்டு அழுதார். இது குறித்து அதிஷி கூறிய போது, என்னை எதிர்த்து போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர் கம்பீர் என்னை கொச்சையான வார்த்தைகளால் விமர்சித்து லட்சக்கணக்கான துண்டு பிரச்சுரங்களை விநியோகித்து எனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி உள்ளார். இதில் நான் மாட்டு இறைச்சி உண்பவள், பாலியல் தொழிலாளி என்று குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு கீழ்த்தரமான செயல்களில் அவர் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கவில்லை. அவரை போன்றவர்கள் பதவிக்கு வந்தால் பெண்களின் பாதுகாப்பு என்னவாகும் என்று அவர் கூறுகையில் கண்ணீர் விட்டு அழுதார். ஆம் ஆத்மி தலைவரும் டெல்லி முதல்வருமான கேஜ்ரிவால் ட்விட்டரில் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதிஷியின் குற்றச்சாட்டை கம்பீர் மறுத்துள்ளார். இது குறித்து கம்பீர் தனது ட்விட்டரில், நான் இதை செய்தேன் என்பதை அதிஷி கேஜ்ரிவால் நிரூபித்தால் நான் வேட்பு மனுவை வாபஸ் பெறுகிறேன்.
நிரூபிக்காவிட்டால் நீங்கள் அரசியலிலிருந்து விலகுவீர்களா என பதிவிட்டுள்ளார். பாரதிய ஜனதா சார்பில் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி பாரதி கோஷ் காதால் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். அவருடைய தொகுதியில் வரும் 12ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. இந்நிலையில் மேற்கு மிட்னாபூரில் பிங்லாவில் அவருடைய காரை காவல்துறையினர் மறித்து சோதனையை மேற்கொண்டனர். அப்போது அவருடைய காரில் இருந்து 113,000 பறிமுதல் செய்தனர். எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி காரில் பணம் வருவதாக தெரிவிக்கப்பட்டது என்றனர். அதனால் சோதனையை மேற்கொண்டோம். 113,000 தான் சிக்கியது என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே என்னிடம் மாவட்ட காவல்துறையினர் 3 மணி நேரம் விசாரணையை மேற்கொண்டனர் என பாரதி கோஷ் குற்றம் சாட்டியுள்ளார். பாரதி கோஷ் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயற்சி செய்கிறார் என திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் கோஷ் தரப்பில் என்னுடைய சொந்த செலவுக்காக எடுத்து சென்ற பணமாகும் என கூறியுள்ளார். பாரதி கோஷ் சமீபத்தில் பிரச்சாரத்தில் பேசிய வார்த்தைகள் மிகவும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரசாரை தாக்க உத்தரப்பிரதேசத்தில் இருந்து பாரதிய ஜனதாவினர் வருவார்கள் என பேசியிருந்தார். ஐஎன்எஸ் விராட் போர்க்கப்பலை தனது சொந்த சுற்றுலாவுக்கு ராஜீவ்காந்தி பயன்படுத்தவில்லை என்று கடற்படை முன்னாள் தளபதி அட்மிரல் ராம்தாஸ் விளக்கம் அளித்துள்ளார். இந்திய கடற்படைக்கு சொந்தமான விமானம் தாங்கி கப்பலான ஐஎன்எஸ் விராட்டை தனது குடும்பத்துடன் சுற்றுலா செல்வதற்கு ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது பயன்படுத்தினார் என பிரதமர் மோடி நேற்று முன்தினம் குற்றம் சாட்டினார். இதற்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மோடியின் குற்றச்சாட்டை கடற்படை முன்னாள் தளபதி அட்மிரல் ராம்தாஸ் மறுத்துள்ளார். இது தொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எந்த கடற்படை போர்க்கப்பலும் காந்தி குடும்பத்தின் சொந்த பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் லட்சத்தீவில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்துக்கு அப்போது பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி தனது மனைவி மகனுடன் அலுவலக ரீதியாக சென்றார். அங்கு பிரதமருக்கு அவசர மருத்துவ உதவி தேவைப்பட்டால் உதவுவதற்காக சிறிய ரக ஹெலிகாப்டர் மட்டுமே சென்றது. அப்போது அந்த கப்பலின் கேப்டனாக இருந்த அட்மிரல் பிரசிச்சா, கமாண்டிங் அதிகாரி அட்மிரல் அருண் பிரகாஷ் மற்றும் துணை அட்மிரல் மதன் சிங் ஆகியோர் அளித்த எழுத்துப்பூர்வமான அறிக்கை அடிப்படையில் இதை தெரிவிக்கிறேன் என கூறியுள்ளார். டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி மோதி நகர் பகுதியில் கடந்த மே 4ஆம் தேதி திறந்த வாகனத்தில் சென்று அக்கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் ஆவேசமாக தகாத வார்த்தைகளால் திட்டியவாறு ஓடி வந்து வாகனத்தின் மீது ஏறி நின்று கெஜ்ரிவாலின் கன்னத்தில் பளார் என்று அறைந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த அரவிந்த் கெஜ்ரிவால் சற்று தடுமாறி நிலை குலைந்தார். அதன் பின்னர் அங்கிருந்த ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகிகள் கெஜ்ரிவாலை தாக்கிய சுரேஷ் என்ற அந்த நபரை மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். அவர் மீது டெல்லி காவல்துறையின் குற்றவியல் சட்ட பிரிவு 107(5) கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கடந்த மே 5ஆம் தேதி நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். கைதான சுரேஷை 2 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். இந்நிலையில் இது தொடர்பாக நேற்று பிரபல செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டி ஒன்றில் சுரேஷ் கூறும் போது, ஒரு மாநிலத்தின் முதல்வரை மதிக்காமல் நான் ஏன் இப்படி செய்தேன் என தெரியவில்லை, எப்படி அறிந்தேன் எனவும் தெரியவில்லை, நான் எந்த கட்சியினையும் சார்ந்தவன் அல்ல, நான் செய்த இந்த தவறின் பின்னணியில் யாரும் இல்லை, என் பின்னால் நின்று கொண்டு யாரும் இவ்வாறு செய்ய சொல்லி தூண்டவில்லை, இச்சம்பவத்திற்கு நானே முழு பொறுப்பு, நான் காவல்துறையின் விசாரணையில் இருக்கும் போது எனக்கு எவ்வித தொந்தரவும் ஏற்படவில்லை, காவல்துறையினர் என்னிடம் ஒன்றைதான் கூறினார்கள், நான் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதைத்தான், அதனை நான் உணர்ந்தேன், இதற்காக மிகவும் வருந்துகிறேன் என கூறினார். திருச்சி விமான நிலையத்தில் ₹18.5 லட்சம் மதிப்புள்ள 1/2 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கோலாலம்பூரில் இருந்து திருச்சி விமான நிலையம் வந்த மலிண்டோ விமானத்தில் பயணித்த பயணிகளிடம் வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சமையல் அடுப்புக்கு பயன்படுத்தப்படும் எரிவாயு குழாயில் மறைத்து நூதன முறையில் தங்கம் கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. இது தொடர்பாக திருவாடானையை சேர்ந்த சக்கரவர்த்தி என்பவரிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவரிடம் இருந்து 18.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள
580 கிராம் தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். மகாராஷ்டிராவில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழப்பு. காதலிக்க மறுத்ததால் மாணவி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம். கரூர் அருகே லாரி கவிழ்ந்து 2 பேர் பலி. நண்பரை காப்பாற்ற ஆற்றில் குதித்து உயிரிழந்த 2 இளைஞர்கள். மகாராஷ்டிராவில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை அப்பகுதியில் ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் தானேவில் உள்ள தோகாலி பகுதியில் பிரைட் பிரசிடென்சி லக்ஸூரியா என்ற அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. இன்று அதிகாலை இங்குள்ள கழிவுநீர் தொட்டியில் அடைப்பை நீக்கி சுத்திகரிக்கும் பணியில் 11 துப்புரவு பணியாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது உள்ளே சென்ற ஊழியர்கள் உதவி கேட்டு சத்தமிட்டுள்ளனர். சத்தம் கேட்டதை அடுத்து அங்கிருந்த பிற ஊழியர்கள் மயக்க நிலையில் இருந்த 8 பேரை மீட்டுள்ளனர். ஆனால் மூச்சு திணறி அமித் புகல், அமன் பதல், அஜய் பும்பாக் ஆகிய 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த நிலையில் தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் மயக்க நிலையில் இருந்த மேலும் 5 பேரை மீட்டு மெட்ரோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். அவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. முன்னதாக டெல்லியில் ரோஹிணி பகுதியில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்ட போது தொழிலாளர்கள் இருவர் விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக 6 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு டெல்லி அரசு தலைமை செயலர், காவல்துறை ஆகியோருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் முதலாவது சர்வதேச அறிவியல் கண்காட்சி மும்பையில் தொடங்கியது. இந்தியாவின் முதலாவது சர்வதேச அறிவியல் கண்காட்சியான விஞ்ஞான் சமகம் மும்பையில் உள்ள நேரு அறிவியல் மையத்தில் நேற்று துவங்கியது. மும்பையை தொடர்ந்து பெங்களூரு, கொல்கத்தா மற்றும் டெல்லி ஆகிய 4 நகரங்களில் 11 மாதங்களுக்கு இந்த அறிவியல் கண்காட்சி நடைபெற உள்ளது. சனி, ஞாயிறு மற்றும் விடுமுறை தினங்களில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் அடிப்படை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் குறித்து விளக்கப்பட உள்ளது. மேலும் குழந்தைகளின் அறிவியல் ஆர்வத்தை அதிகரிப்பதற்காக ஓவிய போட்டி, எழுத்து போட்டி மற்றும் புதிர் ஆகியவை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. சாலையோர கடைகளில் விற்பனை செய்யப்படும் 81% பழச்சாறுகள் சுகாதாரமற்றவை என மும்பை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. மும்பை குருளா ரயில் நிலைய பிளாட்ஃபார கடைகளில் சுகாதாரமற்ற முறையில் எலும்பிச்சை பழச்சாறு தயாரிக்கும் காட்சிகள் சமீபத்தில் சமூக வலைதளங்களில் பரவியது. இதையடுத்து ரயில் நிலைய கடைகளில் பழச்சாறு வகைகள் விற்பனை செய்ய மத்திய ரயில்வே தடை விதித்தது. இதேபோல ரயில் நிலையங்கள் தவிர மும்பையில் சாலையோர கடைகளிலும் எலும்பிச்சை பழச்சாறு, பழச்சாறு, கரும்பு சாறுகளின் விற்பனை ஜோராக நடந்து வருகிறது. மக்கள் கூட்டம் கூட்டமாக நின்று சாலையோர கடைகளில் பழச்சாறுகளை அருந்தி செல்கின்றனர். இந்த நிலையில் மும்பை மாநகராட்சி கடந்த மாதம் சாலையோர கடைகளில் அதிரடி ஆய்வு மேற்கொண்டது. அப்போது கடைகளில் சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட பழச்சாறுகள் அளிக்கப்பட்டன. மேலும் 968 கடைகளில் பழச்சாறு மாதிரிகள் எடுக்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டன. இதில் 786 கடைகளில் சுகாதாரமற்ற பழச்சாறுகள் விற்பனை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இது குறித்து மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரி ஒருவர் கூறிய போது, மும்பையில் சாலையோர கடைகளில் விற்பனை செய்யப்படும் பழச்சாறுகளில் 81% சுகாதாரமற்றவை என்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. எனவே பொதுமக்கள் வெளியில் பழச்சாறு குடிப்பதை தவிர்க்க வேண்டும். சுகாதாரமற்ற பழச்சாறு விற்பனை செய்யும் கடைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். விருத்தாச்சலம் அருகே கொலை செய்யப்பட்டு உயிரிழந்த கல்லூரி மாணவி திலகவதிக்கு நியாயம் கேட்டு குடும்பத்தினருடன் சேர்ந்து பாமக சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவி திலகவதியை ஆகாஷ் என்ற இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்தார். இது குறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டு கொலையாளி ஆகாஷை கைது செய்தனர். இந்நிலையில் திலகவதியின் உடலை பாமக மாநில தலைவர் GK மணி நேரில் பார்வையிட்டு பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறினார். இதனிடையே கருவேப்பிளங்குறிச்சி சந்திப்பில் திலகவதிக்கு பாமகவினர்
அஞ்சலி செலுத்தினர். அப்போது திலகவதியின் உறவினர்கள் மற்றும் பாமகவினர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் நீண்ட தூரம் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. காவல்துறையினர் கலைந்து செல்ல சொல்லியும் களையாததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதி அடுத்த ஆதிநத்தம் என்னும் இடத்தில் ஆதிநத்தம் நடுப்பட்டி சாலையில் ஆற்றுவாரி சாலையோரத்தில் ஓட்டுநரின் கவனக்குறைவால் வாழைக்காய் ஏற்றி வந்த எச்சல் லாரி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் மேல்நங்கவரம் பகுதியைச் சேர்ந்த அரவிந்த், கீழ்நங்கவரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயசங்கர் ஆகிய இருவர் பலியாகினர். 11 பேர் பலத்த காயங்களுடன் குளித்தலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 3 பேர் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். விபத்து குறித்து குளித்தலை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பலியான இருவரது உடல்கள் குளித்தலை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு குளித்தலை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிக்னல் கோளாறினால் ஒரே பாதையில் எதிரெதிரே வந்த ரயில்கள் ரயில்வே ஊழியர்களின் துரித நடவடிக்கையால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மதுரை செங்கோட்டை இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் திருமங்கலம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு கள்ளிக்குடி நோக்கி சென்றுள்ளது. ரயில் திருமங்கலம் ரயில் நிலையம் அருகே உள்ள கேட்டை கடந்ததும் கேட் கீப்பர் கள்ளிக்குடி ரயில் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். ஆனால் இந்த பாதை வழியாக கள்ளிக்குடியிலிருந்து புறப்பட்ட ரயில் திருமங்கலம் நோக்கி வந்து கொண்டிருப்பதாக எதிர்முனையில் இருந்த ரயில்வே ஊழியர் தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்துள்ள ரயில்வே ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்ட 2 ரயில்களையும் பாதி வழியிலேயே நிறுத்தினர். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மதுரை செங்கோட்டை ரயில் மீண்டும் திருமங்கலத்திற்கு இயக்கப்பட்டு நிலைமை சரி செய்யப்பட்டது. எனினும் தொடர்ச்சியான சிக்னல் கோளாறினால் அடுத்தடுத்து வந்த ரயில்களும் தாமதமானதால் பயணிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வைகை அணையில் இருந்து குடிநீர் எடுத்து செல்லும் ராட்சத குழாயில் விரிசல் ஏற்பட்டு நீர் வீணாவதை தடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் வைகை அணையில் உறை கிணறுகள் அமைத்து அதில் இருந்து 2 ராட்சத குழாய்கள் மூலம் குழாய் ஒன்றுக்கு 30 கன அடி வீதம் வினாடிக்கு 60 கன அடி தண்ணீர் மதுரை மக்களின் குடிநீருக்காக கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் குள்ளப்புறம் அருகே மதுரைக்கு குடிநீர் செல்லும் ஒரு ராட்சத குழாயில் 3 இடங்களில் பெரிய அளவில் விரிசல் ஏற்பட்டு கடந்த 2 மாதமாக குடிநீர் வீணாக செல்கிறது. மேலும் விரிசல் விரைவில் சரி செய்யப்படாவிடில் பெரிய அளவில் உடைப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆனால் பொதுப்பணித்துறை அதிகாரிகளோ மதுரை மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களோ இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தற்போதைய நிலவரப்படி 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் 37.87 அடியாக சரிந்து காணப்படுகிறது. மேலும் வைகை அணையில் 15 முதல் 20 அடி வரையில் வண்டல் மண் படிந்து இருப்பதால் அணையில் குறைந்த அளவு தண்ணீரை இருப்பு உள்ளது. இதனால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரம் தற்போது கேள்விக்குறியாகி உள்ளது. கர்நாடகாவில் முதல் முறையாக ஹோட்டலில் பணியாளராக ரோபோவை பயன்படுத்திய சம்பவம் சிவமொக்காவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகா மாநிலத்தில் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் சிவமொக்காவும் ஒன்று. மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ள இங்கு பல்வேறு நவீனத்துவம் வர தொடங்கியுள்ளது. இதற்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் ஹோட்டலில் ரோபோவை பயன்படுத்தி விநியோகம் செய்யப்பட்டது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் சிவமொக்கா வினோபா நகர் காவல் சதுக்கம் அருகே உள்ள ஹோட்டலில் கடந்த புதனன்று நடந்தது. காலை வாடிக்கையாளர்களுக்கு விநியோகம் செய்ய ரோபோ பயன்படுத்தப்பட்டது. இது மாநிலத்திலேயே முதல் முறை என கூறப்படுகிறது. ஹோட்டலுக்கு வந்த வாடிக்கையாளர்களுக்கு அன்று இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு வேண்டிய டிஃபனை ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்த போது அவர்களின் டேபிள் அருகில் ஆங்கிலத்தில் குட் மார்னிங் என்று பெண் உருவத்தில் ரோபோ வந்து நின்றது. மேலும் உங்களது உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியவுடன் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஹோட்டலில் ரோபோ விநியோகம் செய்வது தொடர்பாக தகவல் அப்பகுதியில் வேகமாக பரவியது. இதனால் ஹோட்டலில் அதிகம் பேர் திரண்டனர். இதை எதிர்பார்க்காத உரிமையாளர் ரோபோ விநியோகம் செய்வதை நிறுத்தினார். இது குறித்து ஹோட்டல் உரிமையாளர் கூறும் போது உணவை தயார் செய்து ரோபோ கையில் இருக்கும் தட்டில் வைக்கப்படும். ரோபோவில் இருக்கும் எண் மூலம்
டேபிள் எண் பதிவு செய்யப்படும். குறிப்பிட்ட இடத்திற்கு செல்லும் ரோபோ அங்கு வாடிக்கையாளர்களுக்கு உணவை எடுத்துக்கொள்ள தெரிவிக்கும். சோதனை அடிப்படையில் ஹோட்டலுக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு உணவு விநியோகம் செய்ய ரோபோவை பயன்படுத்தினேன். இன்னும் சில திடங்களில் அதிகாரப்பூர்வமாக செயல்படுத்தப்படும். இந்த ரோபோவை நண்பர் மூலம் விஜயவாடாவிலிருந்து வாங்கி வந்தேன். ஹோட்டலில் ரோபோ விநியோகம் செய்வது மாநிலத்திலேயே இங்குதான் முதல் முறை என்றார். ஜம்மு காஷ்மீரில் நண்பரை காப்பாற்றுவதற்காக ஆற்றில் குதித்த இரண்டு இளைஞர்கள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் பிர்மா நல்லா பகுதியில் உள்ள ஆற்றில் நண்பர்கள் மூன்று பேர் குளித்துள்ளனர். அப்போது அவர்களில் ஒருவர் நீரில் மூழ்கவே அதை பார்த்த மற்ற இருவரும் அவரை காப்பாற்ற முயன்றுள்ளனர். இதையடுத்து மூவரும் ஆற்றில் சிக்கி தவித்ததை பார்த்த பொதுமக்கள் அவர்களை காப்பாற்ற முயன்றுள்ளனர். இதில் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டதாகவும் மற்ற இரண்டு பேர் பலியானதாகவும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் உயிரிழந்தவர்களின் உடல்கள் உடற்கூறு ஆய்வுக்கு பின்னர் அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு. பூடானில் சனிக்கிழமைகளில் மருத்துவமனையில் சிகிச்சை பார்க்கும் பிரதமர். ஆப்கானிஸ்தானில் பாதுகாப்பு படையினருடனான மோதலில் 34 பயங்கரவாதிகள் பலி. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோபியானில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டான். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் சோபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் இன்று காலை ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். அவர்களது தாக்குதலுக்கு பாதுகாப்பு படையினர் தகுந்த பதிலடி கொடுத்தனர். இந்த தாக்குதலில் ஒரு பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளான். சுட்டுக் கொல்லப்பட்ட பயங்கரவாதியிடம் இருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டு உள்ளன என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜப்பானின் தெற்கு கடற்கரை பகுதியான கியூஷா தீவில் இன்று காலை உள்ளூர் நேரப்படி 8:48 மணி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள கட்டிடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை. மியாசாகியை மையம் கொண்டிருந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் சுனாமி ஏற்பட வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. நிலநடுக்கம் அதிகம் ஏற்படும் பகுதியில் ஜப்பான் அமைந்துள்ளதால் அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர். உலகில் ஏற்படும் நிலநடுக்கங்களில் 20% நிலநடுக்கங்கள் ஜப்பானில் நிகழ்கின்றன. பூடான் பிரதமரான லோட்டே ஷெரிங் சனிக்கிழமைகளில் மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருகிறார். பூடானில் கடந்த 2018 நடந்த தேர்தலில் அந்நாட்டு பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் லோட்டே ஷெரிங். மருத்துவரான இவர் நாட்டின் பிரதமரான பிறகும் தொடர்ந்து மருத்துவ தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இவர் சனிக்கிழமைகளில் அந்நாட்டின் ஜிக்மி டோர்ஜி வாங்குக் தேசிய மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதோடு இவர் சில முறை அறுவை சிகிச்சைகளையும் செய்துள்ளார். இது குறித்து லோட்டே பேசும் போது, சிலர் தங்கள் மன அழுத்தத்தை குறைக்க கோல்ஃப் விளையாடுகிறார்கள், சிலர் வில் வித்தை பயிற்சியில் ஈடுபடுகிறார்கள் என்றும், அதே போலத்தான் மருத்துவ தொழிலை செய்வதாகவும் கூறினார். மேலும் இதனை கடைசி காலம் வரை தொடர்ந்து செய்ய உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் நாட்டில் தலிபான் தீவிரவாதிகளுக்கும் அரசு படையினருக்கும் இடையே தொடர்ந்து நீண்ட கால போர் நீடித்து வருகிறது. தீவிரவாத குழுக்களை அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரும்படி அதிபர் விடுத்த அழைப்பு தோல்வியில் முடிந்தது. ஆனாலும் தலிபான் பயங்கரவாதிகள் அவ்வப்போது தாக்குதல்கள் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் நாட்டின் வட பகுதியில் அச்சா மாநிலத்தில் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல் நடைபெற்றது. இந்த தாக்குதலில் 27 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். மேலும் 20 பேர் காயமடைந்தனர். இதேபோல் குஷ்டேபா மாவட்டத்தில் நடைபெற்ற மோதலில் 7 தலிபான் பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதில் 11 பயங்கரவாதிகள் காயமடைந்தனர். மேலும் இந்த சண்டையில் பாதுகாப்பு படையை சேர்ந்த 7 பேரும் கொல்லப்பட்டனர் என பாதுகாப்பு படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்.
அதிவேகத்தில் வந்த காரை கவனிக்காமல் பேருந்தில் இருந்து இறங்க முயன்ற மாணவனை பேருந்தின் பெண் ஓட்டுநர் இழுத்து காப்பாற்றிய வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. நியூயார்க்கில் உள்ள ஒரு பள்ளி பேருந்தில் இருந்து வெளியேற ஒரு மாணவன் பேருந்து படிக்கட்டுகளில் இறங்கும் காட்சிகளும், திடீரென பேருந்தின் பெண் ஓட்டுநரான சமந்தா மாணவனின் ஆடையை பிடித்து பின்புறமாக இழுக்கும் காட்சிகளும் பேருந்தில் இருந்த கேமராவில் பதிவாகியுள்ளன. அதே நேரத்தில் ஒரு கார் அதிவேகத்தில் பேருந்தை கடந்து செல்லும் காட்சிகளும் பதிவாகியுள்ளன. மாணவன் பேருந்தை விட்டு இறங்கியிருந்தால் விபத்துக்குள்ளாகி இருக்க வாய்ப்பிருந்த நிலையில் ஓட்டுநர் சமயோசிதமாக செயல்பட்டதாக பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. நெல்லையில் விதிமுறைகளை மீறி 2 அடுக்கில் கட்டப்பட்டு வந்த தனியார் ஹோட்டல் உள்ளூர் திட்ட குழும அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்டது. நெல்லை பாளையங்கோட்டை தியாகராஜ நகர் அருகே தனியார் ஹோட்டல் 2 அடுக்கில் கடந்த சில மாதங்களாக கட்டப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த ஹோட்டலானது கட்டி முடிக்கப்படும் தருவாயில் இருந்தது. ஆனால் உள்ளூர் திட்ட குழும விதிகளுக்கு மாறாக கூடுதல் தளங்கள், வாகன நிறுத்தம் இடம் என பாதிப்புகளுடன் கட்டப்பட்டு வந்தது. இது குறித்து விளக்கம் அளிக்க 1 மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதனை சரி செய்யாததால் முறைப்படி உள்ளூர் திட்ட குழும அதிகாரிகள் தலைமையிலான குழு முறைப்படி ஹோட்டலுக்கு சீல் வைத்து சென்றனர். மறைந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் தோப்பில் முகமது மீரான் உடலுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அஞ்சலி செலுத்தினர். அவரது இலக்கிய படைப்புகள் உலகத்தில் அழியாது, காலத்தை வென்று நிற்கும் என தெரிவித்தார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற புகழ்பெற்ற நாவல் ஆசிரியரும் எழுத்தாளருமான தோப்பில் முகமது மீரான் உடல் நலக்குறைவு காரணமாக இன்று அதிகாலை 1:30 அளவில் நெல்லைப்பேட்டை வீரபாகு நகரில் அவருடைய வீட்டில் காலமானார். அவரது உடலுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அஞ்சலி செலுத்தினார். அவரது மகன் மற்றும் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், நாஞ்சில் நாடு தமிழ் இலக்கியத்திற்கு வழங்கிய அருட்கொடை தோப்பில் முகமது மீரான் அவருடன் நான் 30 ஆண்டு கால நட்பில் உள்ளேன். அவர் எழுதிய சாய்வு நாட்காலி என்ற படைப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இந்த விருது பெற்றதை தொடர்ந்து அவருக்கு பாராட்டு விழா நடத்தியுள்ளேன். பல ஆண்டு காலம் வாழ வேண்டியவர் 75 வயதில் காலமானார். இந்த செய்தி எனக்கு துக்கத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அவரின் எழுத்து நடை புதிய அணுகுமுறையுடன் இருக்கும். புதினம், சிறுகதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் என ஏராளமான நூல்கள் எழுதியுள்ளார். தோப்பில் முகமது மீரான் இலக்கிய படைப்புகள் உலகத்தில் அழியாது, காலத்தை வென்று நிற்கும் என்று கூறினார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வியட்நாமில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் சுற்றுப்பயணம். ஓட்டு எத்திரங்களில் குளறுபடிக்கு வாய்ப்பு உள்ளதாக சரத்பவார் பேட்டி. கொச்சையான வார்த்தைகளால் விமர்சித்து துண்டு பிரசுரம் செய்ததாக ஆம் ஆத்மி வேட்பாளர் கண்ணீர் விட்டு வருத்தம். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் பாரதி கோஷ் காரிலிருந்து பணம் பறிமுதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.